கடந்த ஞாயிற்றுக்கிழமையில ஜம்மு காஷ்மீர்ல ரொம்ப மோசமான ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரு பேருந்து மேல நடந்த தாக்குதல்ல 9 பேர் இறந்து போயிருக்காங்க, 33 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த 9 பேர்ல ஒரு 2 வயசு குழந்தையும் இறந்து போயிருக்கு. இந்த தாக்குதலுங்கிறது எதுக்காக நடந்துச்சு, யார் இதை நடத்துனாங்க, ஏன் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருங்கிறது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை தரக்கூடிய ஒரு இடமாவே இருக்கு அப்படிங்கிறத பத்தின டீட்டெயிலான தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. June 9 ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரீசி மாவட்டத்தில் ஷிவ்கோரியில் இருந்து காட்ரா நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பேருந்து மேலே தீவிரவாதிகளால் துப்பாக்கி சூடுங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அந்த துப்பாக்கி சூடில் நிலைகுலைந்து போன பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து பெரிய விபத்துங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த தாக்குதலில் 9 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க பலரது உடல்களில் குண்டடிப்பட்ட காயங்கள்ங்கிறது தென்பட்டிருக்கு. அதுவும் இந்த பேருந்தில் பயணித்தவங்க யாருமே இராணுவத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. எந்தவித ஆயுதங்களும் எழுதாம தங்களுடைய கஷ்டங்களை கடவுள்கிட்ட சொல்றதுக்காக யாத்திரையா கிளம்பி வந்த சாதாரண குடிமக்களை தான் இப்படி கண்மூடித்தனமா கோழைத்தனமா சுட்டு தள்ளி இருக்காங்க இந்த தீவிரவாதிகள். அதுலயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இந்த தாக்குதல இறந்து போயிருக்காங்க. அந்த 4 பேர்ல ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தையும் இந்த தாக்குதல்ல இறந்து போயிருக்கு. அதே மாதிரி 16 வயசு பையன் இறந்து போயிருக்காங்க. எதுவுமே தெரியாத பெரியவர்கள் இறந்து போயிருக்காங்க. இதோட 33 பேர் கவலைக்கிடமான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு கடுமையான எதிர்ப்புகளை பல தலைவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய அரசு இந்த தாக்குதலை நடத்தினவங்க மேல கண்டிப்பா பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா 3 தீவிரவாத அமைப்புகள் இதை நாங்க தான் நடத்தணும் அப்படின்னு பகிரங்கமா அவங்களுடைய சோசியல் ஹேண்டில்ஸ் மூலமா பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தங்க த பீப்புள்ஸ் ஆன்டி ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸ், அப்புறம் ரிவைவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த 3 அமைப்பு தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டுங்கிற TRF அமைப்பு தான் இதை நாங்கள் தான் செஞ்சோன்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்ங்கிறது கிடச்சிது. ஆனால் இந்த அமைப்புகள் எல்லாம் வெறும் முகமூடி தான். ஏற்கனவே இதே மாதிரியான தாக்குதல்கள்லாம் நடந்தப்போ இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு இந்த அமைப்புகள் குறிப்பாக TRF-லாம் வந்து பொறுப்பேற்றுக்குச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த முகமூடியை பயன்படுத்தி யார் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பாங்கன்னா, ஒசாமா பின்லேடனுடைய நிதி உதவியால் ஆரம்பிக்கப்பட்ட லக்ஷரி தாய்பா அப்படிங்கிற மிக மோசமான தீவிரவாத அமைப்பு தான் நடத்தியிருக்கோம் அப்படின்னு இராணுவ தரப்புல இருந்தும் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை தரப்புல இருந்தும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. லஷ்கரி தாய்பா அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் எதிராக செயல்படக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தீவிரவாத அமைப்பு. ஜம்மு காஷ்மீரை ஒட்டு மொத்தமாக இந்தியா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறத கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி பிரித்ததுக்கப்புறமா அதை பேஸாக பயன்படுத்தி இந்திய நாட்டுக்கே அச்சுறுத்தலாக மாறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு. இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இவங்க ஏன் செயல்படுறாங்க, அதை கொள்கையாக எடுத்துக்கிட்டே இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களில் ஏன் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஜம்மு காஷ்மீருடைய வரலாறை பற்றி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜம்மு காஷ்மீரில் எந்த மாதிரியான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜம்மு காஷ்மீர் பற்றின மேப்ஸில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜம்மு காஷ்மீருடைய மேப்பாக இந்திய அரசு அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய மேப் இது. இந்தியாவுடைய அஃபிஷியல் மேப் எடுத்திங்கனாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரில் பாதி அளவுக்கு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சைனா ஜம்மு காஷ்மீருடைய இன்னொரு ஸ்லைஸை வெட்டி எடுத்துக்கிட்டு அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிடக்கூடிய மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருங்கிறது தனியான ஒரு இடமா இருக்கும், ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி தான் ஐக்கிய நாடுகள் சபைங்கிறதே அதை பார்க்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் கொரோனா பேண்டமிக் சமயத்தில் எந்தெந்த இடங்களில் எவ்வளவுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு டேட்டாவை வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணப்போ ஜம்மு காஷ்மீரை தனியாக பிரித்து தான் அவங்க காட்டியிருந்தாங்க. அது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவுக்கான சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி உலக அளவில் பல பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வேர்ல்ட் மேப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமிங் ஆப்பு, அதே மாதிரி ஃப்ரீ பிக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய வேர்ல்ட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் இல்லாத மாதிரி தான் அந்த மேப்புங்கிறதே டிசைன் செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க யூஎன்ஓடைய மேப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதால அது தனியாக தான் நமக்கு எப்போவுமே காட்டப்படும். அதனால தான் பல யூடியூபர்ஸுடைய வீடியோக்களில் இந்தியா மேப்புங்கிறது தப்பாக காட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்து இந்தியா மேப்புங்கிறது தப்பாக இருக்குங்கிறத அவங்க அவசரத்தில் கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அது தப்பாக அதே மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது ஏன் வருது, ஏன் மேப்பிலேயே ஜம்மு காஷ்மீருங்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு நாம்
1947 நமக்கு சுதந்திரம் அடைஞ்ச வருஷத்துக்கு போகணும். 1947 நமக்கு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்தோம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே பல சமஸ்தானங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்துச்சு. அப்படி ஒரு சமஸ்தானமாக இருந்தது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 1947 இந்திய நிலப்பரப்பில் இருந்து பிரிட்டிஷ்காரங்க கிளம்பி போனப்போ இங்கே ரெண்டு நாடு உதயமாச்சு. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய சமஸ்தானங்களுக்கு மூன்று வாய்ப்புகள்ங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று இந்தியாவோட சேர்ந்துக்கலாம், இல்லை பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம், இல்லை சுதந்திர நாடுன்னு நீங்களே அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புங்கிறது பிரிட்டிஷாரால் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த சூழலில் சமஸ்தானங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே பெருசாக இல்லை. ஒன்று பாகிஸ்தானோட சேரணும், இல்லைனா இந்தியாவோட சேரணும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு சமஸ்தானமும் ஒவ்வொரு முடிவுகள் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மைசூர் சமஸ்தானம் வந்து இந்தியாவுக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு வந்தாங்க. அதே சமயத்தில் ஹைதராபாத் சமஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட போய் ஜாயின் பண்ணிடலான்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்குள்ளே அது ஒரு ஐக்கியமாக மாறுச்சு. இதே மாதிரி தான் ஜம்மு காஷ்மீருடைய சமஸ்தானத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணுங்கிற நிலை ஏற்பட்டுச்சு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான அளவுக்கு இஸ்லாமிய மக்கள் தான் இருந்தாங்க. சிறுபான்மையான அளவுக்கு இந்துக்களும் மற்ற மதத்தினரும் இருந்தாங்க. ஆனால் இந்து மதத்தினர் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செஞ்சது ஒரு இந்து மன்னர். அவருடைய சாம்ராஜ்யம்தான் பல ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீருடைய சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அப்போ ஜம்மு காஷ்மீர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ராஜா ஹரிசிங் என்ன முடிவெடுத்தார்னா, நம்ம இந்தியா கூட போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்குது, அவங்க கிளர்ச்சி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசித்தார். ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தானில் போய் ஜாயின் பண்ணோம்னா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்து மதத்தினருக்கும் மற்ற மதத்தினருக்கும் ஆபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யோசித்து, ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக தனி நாடாக நாங்கள் இருக்கோம், அதுதான் எங்களுடைய விருப்பமான முடிவு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். ஆனால் அதுக்கு ரெண்டு நாடுகளும் பெருசாக சம்மதம் தெரிவிக்கலை. எங்கள் கூட சேர்ந்துருங்கன்னு பாகிஸ்தான் ஒரு பக்கமும், எங்கள் கூட சேர்ந்துருங்கன்னு இந்தியா ஒரு பக்கமும் மகாராஜா கிட்ட லாபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் ஃபோர்ஸை யூஸ் பண்ணியாவது ஜம்மு காஷ்மீரை நம்ம பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு தாக்குதலை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் மகாராஜா அந்த தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவுடைய உதவியை வந்து நாடுறாரு. இந்தியா வந்து நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டு அதற்கான சம்மதத்தையும் அவர் தெரிவிக்கிறார். இதுக்கு நடுவுலையே ஜம்மு காஷ்மீருக்கு உள்ளேயே நிறைய கலவரம் அப்படிங்கிறது வெடிக்குது. ஒரு பக்கம் இஸ்லாமிய ஆதரவாளர்கள் இந்துக்களை வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்து ஆதரவாளர்கள் இஸ்லாமியர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு இரத்த சகதியாக அந்த இடமே மாற ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு மோதலில் இறங்குறாங்க. இந்த மோதலில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு லைனை வந்து வரைகிறாங்க. அதாவது இப்போதைக்கு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு உட்பட்ட பகுதி பாகிஸ்தான் கிட்டே இருக்குது, இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இந்தியா கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுப்போம், அதுக்கப்புறமா பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போதைக்கு இருதரப்பும் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் சம்மதிச்சுக்கிட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு தான் அப்படின்னு இந்தியாவும் பாகிஸ்தானும் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமான காலகட்டத்தில் 1954 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறது ஆர்டிக்கல் 370 மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி நாடு மாதிரியே தனி கொடி, தனியான ஒரு அமைச்சரவை, இதெல்லாமே வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்தஸ்துங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்படி தனி அந்தஸ்து பெற்று இந்தியாவோட ஒரு அங்கமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் மேலே 1962 சைனா வந்து வார் தொடுத்தாங்க. அந்த போருக்கு அப்புறமா இந்த பகுதிகள்லாம், அதாவது ஜம்மு காஷ்மீருடைய ஒரு சில பகுதிகள்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சைனா வந்து கிளைம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மேப்லையும் இது எல்லாத்தையும் சேர்த்தே அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருங்கிறது எங்களுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு, அது எங்களுக்குள்ளே தான் வந்தாகணும் அப்படின்னு 1965 ஒரு போர் தொடுத்தாங்க, 1971 ஒரு போர் தொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நேரடியாக போர் தொடுக்கிறதுக்கு பதிலாக மறைமுகமாக மிலிட்டன்ட் குரூப்ஸை உருவாக்கி, அதாவது தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி அது மூலமாக இந்திய அரசுக்கு குடைச்சல் கொடுத்து ஜம்மு காஷ்மீரை முழுமையாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. 1999 அப்புறமா இப்படிப்பட்ட தீவிரவாத குழுக்களுடைய தொடர் தாக்குதலுங்கிறது அதிகமாகிட்டே இருந்துச்சு.
இந்த தீவிரவாத குழுக்களுக்கும் இந்திய அரசுடைய இராணுவத்துக்கும் நேரடியான எதிர்வினைகள் போர்கள் அப்படிங்கிறது அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்படி தீவிரவாத குழுக்களுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் நேரடியான மோதல்கள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீருக்குள்ள இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கும் இந்திய அரசுடைய பல கொள்கை முடிவுகளுக்கும் நேரடியான தாக்குதல்களும் மோதல்களும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது பல வகையான சிக்கல்களை உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தான் 2019 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிக்கல் 370 கேன்சல் பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க பிஜேபி அரசு. அப்படி நீக்கினதுக்கு அப்புறமா ஜம்மு காஷ்மீரை ரெண்டா உடைச்சு ரெண்டு யூனியன் டெரிட்டரிய உருவாக்குனாங்க. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று லடாக் அப்படின்னு உருவாச்சு. இப்போ ரெண்டு டெரிட்டரியாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைங்கிறது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீருடைய வரலாறு இப்படி மேலோட்டமாக நம்ம கடகடன்னு பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸுங்கிறது ரொம்ப பெருசு. ஜம்மு காஷ்மீருடைய வரலாறு என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் என்ன, என்ன மாதிரியான ஆட்சி முறை அரசியல்லாம் அங்கே இருந்துச்சு, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, எவ்வளவு ரத்த சிதறல்கள், எவ்வளோ உயிர் பலிகள் அந்த சமயத்துலலாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஆர்டிக்கல் 370 என்ன, அதுக்கப்புறம் அங்கே நிகழ்ந்த மக்கள் அரசியலுங்கிறது எதை பேசிச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இன்றைக்கி ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன, இப்போ அது எப்படி இருக்குங்கிறத எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்தாது, அதுக்கு ஒரு சீரீஸுங்கிறதே தேவைப்படும். ஜம்மு காஷ்மீர் பற்றின முழுமையான வரலாறையும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் ஜம்மு காஷ்மீருடைய சீரீஸ் வேணும்னு சொல்லுங்கள். அதிகமான கமெண்ட்ஸ் அதுக்காக வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றின சீரீஸை அடுத்த வாரமே நாங்கள் பண்ணுறோம். சரி, ஜம்மு காஷ்மீருடைய வரலாறை ஓரளவுக்கு பார்த்துட்டோம். தொடர்ந்து அங்கே தீவிரவாத தாக்குதல்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஏன் யாத்திரைக்காக போன மக்கள் மீது இந்த தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டிருக்கு, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய டூரிசம். எப்படியாவது காஷ்மீருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மலையில் நனையணும்ப்பா அப்படிங்கிறது பலருக்கு பல வருட கனவாக இன்றைக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட ஜம்மு காஷ்மீர் ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்சதுக்கப்புறமா அதோட டூரிசத்தை இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு நிறைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு அங்கமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீர் விசிட்டுக்கெலாம் போனார். அதே மாதிரி G20 டூரிசம் மாநாடுலாம் கூட மத்திய அரசு காஷ்மீரில் நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். காஷ்மீர் ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது, டூரிசம் இங்கே ரொம்ப செழிப்பாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி வரலாம், எந்த விதமான ஆபத்துமே இல்லை அப்படிங்கிறத பொதுமக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் கூட ஜம்மு காஷ்மீரில் வந்து மத்திய அரசு தொடர்ந்து செஞ்சாங்க. அதுலேயும் அந்த G20 மாநாடு நடந்தப்போ அந்த வருடத்தில் மட்டும் ரொம்ப அதிகமான அளவுக்கு தீவிரவாத தாக்குதல் பதிவாயிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம் இருந்தும் அதையெல்லாம் தவிர்த்து ரொம்ப டைட் செக்யூரிட்டியில் அந்த G20 மாநாடை நடத்தி காட்டினாங்க. இப்படி கவர்மெண்ட் நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பிளேயர்ஸை வச்சுமே அங்கே டூரிசத்தை இன்னும் அதிகமாக்குறதுக்கான முயற்சிகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துச்சு. உதாரணத்துக்கு KTM பைக் அவங்களுடைய ஒரு சில மாடல் ஓனர்ஸை லடாக்கில் ஒரு பைக் டூர் போகிறதுக்கு நாங்கள் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கோங்கன்னு ஒரு ஈவெண்ட்டே நடத்துனாங்க. 2021 இந்த ஈவெண்ட்டுங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. இப்போ சீசன் 2, சீசன் 3 தாண்டிக்கிட்டு இருக்கு. அதாவது 2019 ரெண்டு யூனியன் டெரிட்டரியாக இது உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு டூர் இது. இப்படி தொடர்ந்து டூரிசத்தை அதிகமாக்குறதுக்கான முன்னேற்பாடுகள் நடத்தப்பட்டதால 2022 மட்டும் அது வரைக்கும் ஜம்மு காஷ்மீருடைய வரலாறுலே இல்லாத அளவுக்கு 1.2 crores அளவுக்கான விசிட்டர்ஸ் ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை ஜம்மு காஷ்மீருடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி வந்த மக்களில் கொஞ்சம் பேர் தான் டூரிஸ்ட், மீதி இருக்கிற அத்தனை பேருமே அங்கே பில்கிரிமேஜா அதாவது யாத்திரைக்காக வந்தவங்க. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அமர்நாத் கோயிலுக்கு மட்டுமே 365,000 பக்தர்கள் கிளம்பி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கு அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுனா ரைசா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணோ தேவிங்கிற கோயில் தான். இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு ட்ரெக்கிங் மூலமாக தான் பக்தர்கள் போய் தரிசனம் செய்ய முடியும். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயிலுக்கு போக வேண்டிய சூழல் இருந்தாலும் பக்தி பரவசத்தில் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கைங்கிறது தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. 2022 92 லட்சம் பக்தர்கள் இந்த கோயிலை மட்டுமே விசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் வெளியாக இருக்கக்கூடிய 1 கோடி பேருக்கும் மேலான மக்கள் தொகை, அதாவது டூரிஸ்டாக வந்த மக்கள் தொகையில்
92,00,000 இந்த கோயிலுடைய பக்தர்களாக வந்தவங்க தான். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான கோயிலுக்கு போய் வேண்டிக்கணும்னு போனவங்க தான் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ண பக்தர்களும். அவங்க மேலே தான் இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்கக்கூடிய டிஆர்எஃப் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெறும் தொடக்கம் தான், இது மாதிரி தொடர்ந்து தாக்குதல் நடத்த போகிறோம், ஜம்மு காஷ்மீருடைய மண்ணின் மக்களாக இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வரக்கூடிய அத்தனை பேருமலையும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் டூரிஸ்ட் வர்றது தடைபடணும், அதுலேயும் குறிப்பாக யாத்திரிக பயணமாக வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை குறையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நேரடி அஜெண்டாவாக இருக்குது. அதற்கான தாக்குதலாக தான் இது இருக்குது. ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளெலாம் பாதுகாப்பு பெருசாக இருக்காது, உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே டூரிசம் நோக்கி மக்கள் வரமாட்டாங்க, பில்கிரிமேஜை நோக்கி மக்கள் வரமாட்டாங்க. அதனால் அது மிகப்பெரிய அளவுக்கான இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஒரு டெரர் அட்டாக்குக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா அது இருக்கும்போது கூடுதலான பாதுகாப்பை இந்திய அரசு உறுதி செஞ்சுருக்கணும். அது இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது இந்த தாக்குதல் மூலமாக நமக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் எதிர்கட்சிகளும் அதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எலெக்ஷன் மும்முரத்தில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமும் இருந்ததால் இந்த சேஃப்டி பிரீச்சுங்கிறது கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சீக்கிரம் சரி செஞ்சுட்டு இன்னும் பலமான ஒரு பாதுகாப்பு அமைப்பை நம்ம உருவாக்கி ஆகணும். அப்போ தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு பலமான ஒரு பேரரசை இந்த மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசில் நம்ம விதைக்க முடியும். நம்ம மனசில் பயத்தை விதைக்கணும்னு நினச்ச அவங்களுக்கு அதுதான் சரியான பதிலடியாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா, இந்த தாக்குதலுங்கிறது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம், அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனால் அப்படி கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்களா, ரஃபாக்கு ஈக்குவலாக இந்த தாக்குதல் நடந்திருக்காங்க, ரஃபாவை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, அதுக்கு மட்டும் நீங்கள் வாயை திறக்கிறீங்க, இதுக்கு மட்டும் வாயை திறக்கிற மாட்டேங்கிறீங்கிற மாதிரி மற்ற ஒரு தாக்குதலோட கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது சரியானதாக இருக்காது, ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும். அதுவும் தீவிரவாத தாக்குதல் தான், இதுவும் தீவிரவாத தாக்குதல், அதற்கும் கண்டனம் தெரிவிக்கணும், இதற்கும் கண்டனம் தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, இதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க, இதிலிருந்து தெரியுது இவங்கள்லாம் யாருங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை வச்சு ஒரு மதவாத வெறுப்பு அரசியல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒன்று. அப்படி பண்ணுறவங்களுக்கும் இந்த தாக்குதலை நடத்தினவங்களுக்கும் எந்த வகையிலும் வித்தியாசம் அப்படிங்கிறதே இருக்காது. சரி, ஓகே, பிகாஸ் இந்த ரைசா தாக்குதல் பற்றின ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை பற்றி ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும், ஜம்மு காஷ்மீருடைய வரலாறை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சீரீஸை வந்து அடுத்த வாரமே செஞ்சிடலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.